ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், தம்பதிகள் சண்டை போட்டால் சந்தோஷம் கூடும். கணவன் மனைவியாகிய உங்களுக்குள் சண்டை வந்தால் அந்த சண்டையை எப்படி சந்தோஷமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து அறிந்து கொள்ளலாம். கலகலப்பும் சலசலப்பும் நிறைந்துதான் குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவியின் கருத்து வேறுபாடு, விவாதம், சண்டை இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த சண்டையை அர்த்தத்தோடு போட்டால் அதுவும் சந்தோஷம் தரத்தான் செய்யும். அப்படி சந்தோஷத்திற்காக சண்டை போடுவது எப்படி என்று பார்ப்போம். சண்டை போடும்போது இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நியாயமான முறையில் அந்த சண்டை நடக்கும். அப்போது வார்த்தைகள் தடித்து போகாமல் தரமானதாக இருக்கும். தரமான வார்த்தைகளால் சண்டை போடும்போது ஒருவர் மீது இன்னொருவருக்கு இருக்கும் கோபதாபங்கள் எல்லாம் வார்த்தைகளில் வெளியேறி மனம் இலகுவாகிவிடும். அது பின்பு இருவரும் அதிக மகிழ்ச்சியோடு கூடி கழிக்கும் சூழலை உருவாக்கும். ஆனால் சண்டையில் 95% தம்பதிகளுக்கு சரியான முறையில் சண்டை போட தெரிவதில்லை. சண்டை என்றாலே தன்னிலை மறந்து கண்டபடி வார்த்தைகளை பிரயோகித்து விடுவார்கள். அது ஆபத்தான சண்டையாகி உறவுகளை பாதிக்கும் நிலைக்கு சென்றுவிடும். சண்டை நமக்கு புதிதில்லை. நினைவு தெரிந்த நாளிலிருந்து குடும்பத்தில் யாருடனாவது சண்டை போட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கு பிடிக்காத யாரேனும் நம்மை ஏதாவது சொன்னால் உடனே கொந்தளித்து அவரை பழிக்கு பழி பேசி தீர்க்க சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்படி ஒரு நேரம் வரும்போது கண்டபடி பேசி பழியை தீர்த்து விடுவோம். இந்த வழியை சிறு வயதில் இருந்தே கடைபிடித்து பழகப்பட்டு வந்துவிட்ட நம்மில் பலர் திருமணத்திற்கு பிறகும் அதே வழிமுறையை தான் தொடர்கிறோம். சிலர் தொடர்ந்து சண்டையிட்டு கோபத்திற்கே அடிமையாகி விடுகிறார்கள். குடிக்கு அடிமையானவர்கள் சிறிதளவாவது குடித்தால்தான் மன அமைதி கிடைக்கும். அதுபோல் சண்டைக்கு அடிமையானவர்கள் தினமும் யாரிடமாவது சிறிது நேரமாவது சண்டையிட்டால்தான் மன அமைதி பெறுவார்கள். இப்படிப்பட்டவர்களே அடையாளம் கண்டு அமைதியாக இருப்பதுதான் நல்லது. கணவன் மனைவியாகிய உங்களுக்குள் சண்டை வந்தால் அந்த சண்டையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் தெரியுமா? சண்டையின் போது உணர்ச்சி வசப்படாதீர்கள். நிதானமாக நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்களை துணையை குற்றம் சாட்டாமல் சொல்லுங்கள். சண்டையின் அனைத்து அம்சங்களும் துணைதான் காரணம் என்று முடிவு செய்துவிட்டு கோபங்களை கொட்ட வேண்டாம். அப்படி யாராவது ஒருவரை முடிவு செய்துவிட்டு சண்டை போட்டால் அந்த சண்டை மேலும் சிக்கலாகிவிடும். எப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்திலும் அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பிரயோகித்து விட வேண்டாம். சண்டை தொடங்கும் போது அந்த சூழலை கருத்தில் கொள்ளுங்கள். நிதானமில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு விடுவோம் என்று நினைத்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பு அடங்கும் வரை காத்திருங்கள். அமைதியான பிறகு பிரச்சனையை பற்றி பேசுங்கள். ஆனால் தம்பதியர் பலருக்கும் பிரச்சனையை ஆறப்போட மனதே வராது. உடனுக்குடன் உண்டு இல்லை என ஒரு கை பார்த்தால்தான் அடுத்த வேலையே ஓடும். இதனால் நீங்கள் நிம்மதி, தூக்கம் என எல்லாம் பறிபோவதுடன் வாக்குவாதத்தில் உங்கள் உறவுகளும் நடத்தையும் கூட கொச்சைப்படுத்தி பேசப்படலாம். இதுதான் சண்டையின் மிக மோசமான கட்டமாகும். எதற்கெடுத்தாலும் சண்டை போடுவது என்ற மனநிலையில் இருந்து மாறுங்கள். அது உங்களை மட்டுமல்ல உங்கள் அடுத்த தலைமுறையையும் பாதிக்கும். பிரச்சனை அதிகரித்து விவாகரத்து செய்து கொண்டவர்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்த காலத்தில் பெரும் பகுதியை வாக்குவாதம் செய்தே கழித்திருப்பார்கள். சாதாரண விஷயத்தை கூட பூதாகரமாக்கி ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டியபடியே வாழ்ந்திருப்பார்கள். விவாகரத்து ஆன பின்பும் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டேதான் இருப்பார்கள். சண்டை ஆரம்பித்ததும் பதிலுக்கு பதில் என்ற மனமோ பாவத்தில் இருக்க வேண்டாம். அந்த மனோபாவத்தில் இருந்தால் வார்த்தை வெடித்து தீர்க்க முடியாத நெருக்கடியில் கொண்டு போய்விடும். சண்டையை மனைவி ஆரம்பித்தால் அவரது மனோநிலையில் இருந்து அதை பாருங்கள். அவர் தரப்பு நியாயம், கோபம் என எல்லாவற்றையும் அவரது இடத்திலிருந்து யோசித்தால் சண்டைக்கான பின்னணி புரியும். சண்டை உடனே நின்று சமாதானமாகி விடவும் வாய்ப்புண்டு. நல்ல சண்டை என்பது எப்போதாவது தான் நடக்கும். அது உறவுகளை கொச்சைப்படுத்துவதோ அவமானப்படுத்துவதோ செய்யாது. அது பிரச்சனைகளை தீர்க்க பயன்படும். நல்ல சண்டையில் பக்குவம் இருக்கும். அதில் உங்கள் உணர்வுகளை முன்னிறுத்தி பேசுவீர்கள். அதுவே மோசமான சண்டை என்றால் நடந்த எல்லாவற்றுக்கும் நிதானமே காரணம். உன்னால்தான் எனக்கு இத்தனை பிரச்சனையே, நீ மோசம், உன் போக்கே சரியில்லை, என் துணையின் மீது குற்றங்களை அடுக்குவீர்கள் என அப்படியே நீங்கள் சொல்வீர்கள். அது பிரச்சனையை கூடுதலாக்கிவிடும். நல்ல சண்டையில் நிம்மதி கிடைக்கும், அழுகை இருக்காது, நியாயம் இருக்கும். மோசமான சண்டை அழுகை, கத்தல்,
விட்டை விட்டு வெளியேறுதல் போன்ற மோசமான சூழலை உருவாக்கும். கணவன் மனைவி இருவரும் முடிந்த அளவுக்கு சண்டைகளிலிருந்து விலகி இருக்க பாருங்கள். அடிக்கடி எந்த விஷயங்களுக்கும் சண்டைகள் வருகின்றன என யோசியுங்கள். ஏன் இந்த சண்டைகள் வருகின்றன என திரும்பவும் யோசியுங்கள். கோபமில்லாமல் அவைகளை பற்றி பேசி திருத்த பாருங்கள். சண்டை போட்டாலும் அதை மறந்துவிட்டு சமாதானம் பேச முன்வாருங்கள். அன்பை போட்டி போட்டு வழங்க, அதிலும் சண்டையிட்டால் அதுதான் நல்ல சண்டை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.